फ्रेंड्स वेलकम बैक टू वाइल्ड नट चैनल इनकी नंब वाइल्ड चैनल वीडियो तेजकपोना पुता दिन कटायम नम्बर वीटल वांगी वेकूम सब पर नम्ब अम मुदलना पेकर्षतपो दानकूड़ा अरुम इनकी नम्बर चेनल वीडियो तेजकपर अद नम्बर वाइल्ड चेनल के लिए मुद्द मुदांदी नम्बर चेनल सब्सक्रेबिकें ओर वर्डम पेद नम्बर वो कड़कट वर्ष नम्बर वह ना अभुत वर्षो नैचदा नावेणु एं कष्टमकूड़ा एं पण कष्टमकूड़ा नम्बर कड़क इंडत वर्षम पेकूड़ मुदल ना रेडी इवती रेटे नम्ब सी वांगी वे नम्बर वीट मुल्व से अमर कुब उ मंजल मंजल அதுவும் குறிப்பா வந்து மஞ்ச கிழங்கு வந்து நம்ம வந்து வாங்கி வைக்கணும் மஞ்ச கிழங்குல தான் அதிகபடியான தெய்வீக சக்தி வந்து இருக்கு சோ அதனால வந்து மஞ்சள் தூளா நீங்க வாங்குறதை விட மஞ்ச கிழங்கு வந்து ஒரு 50 கிராம் வாங்கி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில நீங்க வந்து வைக்கலாம் இரண்டாவது பொருள் கேட்டிங்கன்னா இனிப்பு அதாவது வெல்லம் இல்லனா வந்து நாட்டு சர்க்கரை இல்ல வந்து பனங்கற்கண்டு இந்த மாதிரி ஐட்டங்கள்ல ஏதாவது ஒன்று வந்து நம்ம வீட்ல வந்து கட்டாயம் புத்தாண்டு அன்று வாங்கி வைக்கணும் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மூன்றாவது தானியங்கள் தானிய வகையை பாத்தீங்க எந்த தானிய வகையாவக்கூட இருக்கட்டும் நம்ம சும்மா ஒரு 50 கிராம் வச்சு கண்டிப்பா அன்றைய தினத்துல வந்து நம்ம வீட்ல கண்டிப்பாக வாங்கி வைக்கணும் அடுத்து என்னன்னு கேட்டிங்கனா கல்லுப்பு கண்டிப்பாக அன்றைய தினத்தில் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கணும் கல்லுப்பு கொஞ்சமாச்சு நீங்கள் வந்து புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாள் என்று நீங்கள் உங்களுடைய வீட்டில் கல்லுப்பு வந்து புதிதாக வந்து வாங்கியிருக்கணும் அடுத்த பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் வந்து கண்டிப்பாக புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாள் என்று நம்மளுடைய வீட்டில் வந்து வாங்கி வைக்கணும் பச்சை கற்பூரத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீய சக்திகளை எதிர்க்கக்கூடிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக பச்சை கற்பூரத்தில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் தூய்மையான ஆன்மீகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் தான் எப்போவுமே வந்து உபயோகமாக இருக்கும் பச்சை கற்பூரத்தை நம்மளுடைய வீட்டில் அதுவும் புத்தாண்டு அன்று வாங்கி வைக்கிறதுனால வீட்டில் இருக்க தீய சக்திகளும் இல்லை கடந்த வருடங்களில் ஏற்பட்ட எல்லா விதமான கஷ்டங்களும் வந்து கரைந்து ஓடுறது கண்டிப்பா பச்சை கற்பூரத்தை புத்தாண்டு நாள் என்று கண்டிப்பா நம்ம வந்து வீட்டில் வாங்கி வைக்கணும் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சக்திகளும் வந்து குடியேறும் வீட்டிலேயே வந்து ஒரு விதமான நேர்மறை எண்ணங்கள் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பரவுறதுக்கும் இந்த பச்சை கற்பூரம் வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் அடுத்து கிராம்பு வந்து நம்ம அன்றைய தினம் புத்தாண்டு பிறக்கின்ற நாள் என்று கிராம்பு நம்ம வந்து வாங்கணும் கிராம்பிற்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களையும் வந்து வசியம் செய்யக்கூடிய தன்மை வந்து கிராம்பிற்கு இருக்குது ஸோ அதனால் வந்து கிராம்பையும் அன்றைய தினத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கணும் பூக்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற பூக்கள் வந்து கண்டிப்பாக இந்த புத்தாண்டு தினத்தன்று நீங்கள் வாங்கக்கூடிய பூக்களில் மஞ்சள் நிற பூக்கள் கண்டிப்பாக கலந்துருக்கணும் அதுக்கப்புறம் செவ்வரளி பூக்கள் செவ்வரளி பூக்கள் வந்து குறிப்பாக முருகருக்கு ரொம்ப ரொம்ப உரித்தான பூக்கள் ஸோ அதனால் வந்து செவ்வரளி பூக்கள் கிடைச்சாலும் நீங்கள் வந்து அதையும் வந்து இந்த இன்றைய தினத்தில் வாங்கி நீங்கள் பூஜைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து ஒரு முக்கியமான பொருள் இது கண்டிப்பாக வந்து புத்தாண்டு தினத்தில் நம்மளுடைய வீட்டில் காலை ஆரம்பிக்கும் பொழுது பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து நீங்கள் வாங்கி வீடு ஃபுல்லாகவே வந்து தெளிச்சிருக்கணும் இது என்னன்னு கேட்டிங்கன்னா கோமியம் பசுமாட்டோட கோமியம் கோமியம் வந்து எப்பொழுதுமே ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மறை சக்தியை கொடுக்கக்கூடியதும் அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லா விதமான கெட்ட எண்ணங்களும் கெட்ட தீயசக்திகளும் எல்லாமே வந்து விலகி போகிறதுக்கும் வந்து கோமியம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு உரித்தான பொருள் ஸோ அதனால தான் வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹோமங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் எந்த ஹோமம் செஞ்சாலும் கண்டிப்பாக அதில் வந்து கோமியம் வந்து வீடு ஃபுல்லாகவே ஹோமம் முடிச்சுட்டு வீடு ஃபுல்லாகவே தெளிச்சு விடுவாங்க அப்பதான் வந்து தெய்வீக சக்தி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் குடிக்கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அதனால புத்தாண்டு பிறக்க குன்றிய தினத்தன்று நீங்க வந்து கோமியம் வாங்கி அதை வந்து உங்களுடைய வீடு ஃபுல்லாகவே தெளிச்சு விடுங்க நீங்க உங்களுக்கு கோமியம் வந்து டைரெக்டாக வந்து பசுமாடு வச்சிருக்கவங்க கிட்ட இருந்து கிடைச்சதுன்னா அது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் கோமியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதை வாங்கி உங்களுடைய புத்தாண்டு தினத்தன்று காலையில் நீங்கள் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக கோமியத்தை வாங்கி நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பூஜையை வந்து துவங்கலாம் சரி இப்போ புத்தாண்டு தினத்தன்று என்னென்ன பொருட்கள் நம்ம வந்து யாருக்குமே அன்றைய தினம் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா
முதல் விஷயம், பணம் வந்து அன்றைய தினம் உங்களுடைய வீட்டு குடும்ப உறுப்பினர்களை தவிர மற்ற யாருக்கும் வெளிநபர்களுக்கு பணம் அன்றைய தினம் வந்து கொடுக்கக்கூடாது. இதற்கு மீனிங் என்னென்னா, நீங்கள் கோவில் சென்று நீங்கள் தானம் வழங்குறதுன்றது வேறு, வீட்டிலேருந்து பணத்தை வந்து வீட்டில் யாருனா வந்து அன்றைய தினம் கடன் கேட்டாலோ இல்லை வந்து வேறு யாருனா பக்கத்து வீட்டில் கொடுக்க வேண்டியது இருந்தாலோ அன்றைய தினம் மட்டும் நீங்கள் வந்து பணத்தை வந்து கொடுக்கக்கூடாது. அடுத்த விஷயம் கேட்டிங்கன்னா, தண்ணீர், மோர், அதுக்கப்புறம் அரிசி, மஞ்சள், அதுக்கப்புறம் தானிய வகைகளை வந்து அன்றைய தினத்தில் வந்து நீங்கள் யாருக்கும் தானமாக வந்து வழங்கக்கூடாது. கோவிலில் சென்று நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக இருந்தால் அது கோவிலோடு கண்டிப்பாக இருக்க வேண்டும். வீட்டிலேருந்து வீட்டுக்கு வந்துட்ட பிறகு வீட்டில் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்கோ இல்லை வந்து வேறு யாரோ தெரியாதவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அன்றைய தினத்தில் வந்து நீங்கள் இந்த பொருட்களை வந்து தானியம் வந்து எதுவுமே வந்து வழங்கக்கூடாது. ஏன் இப்படி வழங்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வீட்டில் இருக்க செல்வங்கள் எல்லாமே வந்து நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போயிடும் ன்றதுக்காக தான் அன்றைய தினத்தில், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புது வருடம் பிறக்கக்கூடிய அன்றைய தினத்தில் நம்ம கொடுக்கக்கூடாது. கொடுத்தா வந்து அன்றைய வருடம் ஃபுல்லாக அதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டிற்கு அதிகப்படியான வறுமைகளும் பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாமே வந்து ஏற்படும். ஸோ அந்த ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அடுத்த பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அன்றைய தினத்தில் உங்களுடைய வீட்டில் வந்து கசப்பு பொருள் வந்து செய்யக்கூடாது. குறிப்பாக வந்து பாவக்காய் இல்லை வந்து துவர்ப்பு சுவை கொண்ட பொருட்களை எதுவுமே வந்து அன்றைய தினத்தில் உங்களுடைய வீட்டில் செய்யவும் கூடாது. அதை நீங்கள் யாருக்கும் வந்து அன்றைய தினத்தில் வந்து வெளியில் தானமும் வந்து கொடுக்கக்கூடாது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்கே மிகப்பெரிய வந்து கஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். நன்றி.